ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபி நம்பர் கூட ஆதார் நம்பரை எப்படி ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடய ஸ்டேட்டஸை வந்து எப்படி செக் பண்ணுறது, லிங்க் ஆகிடுச்சா ஆகலையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணிட்டீங்க பட் ஆனால் எனக்கு இப்போ அந்த சர்வீஸ் கனெக்ஷனுக்கு வேறு ஒரு ஆதார் நம்பரை லிங்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதார் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். ஆதார் நம்பரில் மொபைல் நம்பரே லிங்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இபி நம்பர் கூட உங்களோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ண முடியாது. ஸோ இபி நம்பர் கூடையும் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அது மொபைல் நம்பர் லிங்க் ஆகலைனாலும் நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து உங்களோட இபி நம்பர் கூட, அதாவது உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கூட உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டேட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TANGEDCO அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு tangengo.gov.in அப்படின்னு ஒரு சைட் வரும். ஸோ அந்த சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துக்கோங்க. இதில் எப்படி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் அண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டே லிங்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாகவும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது போகிற இடம் ஒன்று தான், பட் நம்ம போகிற பாதை வந்து வேறு வேறு பாதையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பில் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதன் மூலமாகவும் நம்ம வந்து லிங்க் பண்ண முடியும். மூணாவது ஆப்ஷன் கன்சியூமர் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார்னு இருக்குது. இதன் மூலமாகவும் நம்ம வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பில் அப்படி நம்ம இதில் பார்த்தோம், பில்லிங் சர்வீஸில் பில் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து செக் பண்ணோம்ல. பில் ஸ்டேட்டஸில் போயிட்டு நம்ம வந்து லிங்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. அட் அதில் உள்ள மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்குதோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுங்க. நீங்கள் கொடுத்துற மொபைல் நம்பரும் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜஸ் வந்து ஷோ ஆகும். இதில் உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்குதா இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இதில் ஷோ ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆதார்னு கொடுத்து லிங்க் யுவர் ஆதார் அப்படின்னு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆதாரில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரில் ஆதார் லிங்க் ஆகலை அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ ஆல்ரெடி லிங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதே பேஜை இப்போ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு இன்னொரு சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அண்ட் வேறு ஒரு மொபைல் நம்பரை நான் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கான மொபைல் நம்பர், அதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நான் பற்றி நான் என்ட்ரு பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் வந்து கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படின்னு கொடுத்து அப்டேட்டட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக நம்மளோட ஆதார் லிங்க் ஆகியிருக்கா ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ லிங்க் ஆகலை அப்படின்னா இதிலே ஆப்ஷன் இருந்துச்சு நம்மளுக்கு, லிங்க் யுவர் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து லிங்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது கன்சியூமர் இன்ஃபோலேயே பார்த்தீங்கன்னா லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார் இருக்குது. இதன் மூலமாக லிங்க் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார்னு. ஸோ இதன் மூலமாகவும் நம்ம வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ லிங்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் தான் வருவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதன் மூலமாக கிளிக் பண்ணி வந்தாலுமே ஃபஸ்ட்டு உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை நான் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை வந்து நான் என்ட்ரு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேஜில் நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த காப்பி பண்ணிவிட்டு ஃபைனல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கேட்குது, அந்த இடத்துல நம்பரை கொடுத்துட்டேன். மொபைல் நம்பர் கேட்குது, நம்ம இந்த சர்வீஸ் கனெக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிற மொபைல் நம்பர். ஓகே, மொபைல் நம்பரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சாவையும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கேபிட்டல்னா கேபிட்டல் கொடுத்துக்கோங்க, ஸ்மால்னா ஸ்மால் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க.
கீழே வந்து என்டர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வேலிட் கேப்சா வந்து சொல்லியிருக்குது. ஸோ நான் வந்து கேப்சா வந்து அகைன் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன், கேபிட்டல் CWQEZ. ஓகே, இப்போ கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் போயிடும். ஓகேங்களா, போயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்படி தான் வரும் உங்களுக்கு. உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், சர்வீஸ் கன்சியூமரோட நேம், லாஸ்ட் 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் உங்களுக்கு என்னபிளாக இருக்கும். ஓனரா, டேனட்டா, ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டா, என்ஆர்ஐ ரிலேட்டிவா, அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் எந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பண்ணிவிட்டு கீழே யாருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு செக் பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்குற ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி, ஆதார் நம்பர் எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் போடுறது மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். அதோட ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து பில்லிங் ஸ்டேட்டஸில் போய்ட்டு, பில் ஸ்டேட்டஸில் போய்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கான காரணமும் அதாவது ஒவ்வொருக்கான இதுவுமே என்னென்னு சொல்கிறேன். ஓனர் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ஓனர், அப்படி நீங்கள் தான் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா ஓனர் அப்படிங்கிறத வந்து கொடுத்து நீங்கள் உங்களோட ஆதாரம் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து வீடு வந்து என்னோடய வீடு கிடையாது, அதாவது அது ஒரு டேனட், அதாவது டேனட் மீனிங் வந்து நான் வந்து வாடகைக்கு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டேனட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, நான் வீட்டுக்கு ஓனர் கிடையாது, வீட்டுக்கு ஓனர் தான், பட் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் என்னோடய நேமுக்கு இன்னும் மாறலை, அதாவது அவங்களோட தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். ஸோ அவங்களோட அதாவது இறந்த, அதாவது அவங்க வந்து இருந்திருக்க மாட்டாங்க, இறந்துருப்பாங்க, பட் அவங்க வந்து ஓனராக இருப்பாங்க, இப்போதைக்கு வீட்டுக்கு ஓனராக இருப்பாங்க. அவங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் மட்டும் அவங்க நேமில் இருக்கும், பட்டு அவங்க சர்வீஸ் கனெக்ஷன் யார் நேமில் இருக்குதோ அவங்க உயிரோடு இல்லை அப்படின்னாலும் சரி, அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிறாங்க, வீடு வந்து அவங்க நேமில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் மட்டும் என்னோடய நேமில் இல்லை, பட் நான் தான் ஓனர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ ரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ளிட்டு இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கும், ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ் யாருனா வந்து இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா என்ஆர்ஐ ரிலேட்டிவ், அதாவது இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஃபாரினில் இருப்பாங்க, அவங்களோட ரிலேட்டிவ் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் கொடுத்து, நீங்கள் வந்து நம்பரை கொடுத்து, நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஓனரோ இல்லைனா டேனட்டோ நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், நான் வந்து வேறு ஒரு ஆதார் கார்டை நான் அப்டேட் பண்ணணும் அதை அந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது அந்த கன்சியூமரோட டீட்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆதார் கார்டை நான் லிங்க் பண்ணணும் அப்படின்னா அது எப்படினாலும் அதுவுமே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓனரை நீங்கள் கொடுத்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓனர் ஆப்ஷனும் சரி, ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டு, இந்த ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எனேபிள் இருக்காது, அதாவது அந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் வந்து கிளிக் பண்ண முடியாது. அதே நீங்கள் டேனட்டுன்னு கொடுத்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகாது, மற்ற 3 ஆப்ஷனும் உங்களுக்கு எனேபிள் இருக்கும். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி இந்த சர்வீஸ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிட்டேன், ஓனர் அப்படிங்கிற ரீசன் கொடுத்து நான் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஓனர் தான், பட் அந்த வீட்டை நான் வாடகைக்கு விட்டுருக்குறேன், அதனால் வாடகைக்கு இருக்கிறவங்க லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரில் இவங்களில் இவங்க தான் இருக்கிறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணவங்களில் இனிமேல் லிங்க் பண்ண போகிறவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் டேனட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் யாரோட லிங்க் ஆதாரை வந்து லிங்க் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும், அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போடுற மூலமாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இதோட ஸ்டேட்டஸுமே பார்த்தீங்கன்னா பில்லிங் ஸ்டேட்டஸில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ மூலமாக எப்படி ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் கூட ஆதார் லிங்க் பண்ணுறது அண்ட் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா எப்படி அதை வந்து செக் பண்ணுறது, லிங்க் அப்டேட்டட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறத பற்றியும், ஆல்ரெடி ஒரு ஓனர்னு நான் லிங்க் பண்ணிட்டேன், நான் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தரோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அதே அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னாலும் சரி, அது எப்படி நம்ம வந்து மாற்றுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.